முதன்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பேடிஎம் மூலம் வங்கிக் கணக்கை முடக்கி மருத்துவ மேற்படிப்பு மாணவியின் வங்கிக் கணக்கிலிருந்து 3 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட வழக்கில் தற்பொழுது பேடிஎம் நிறுவனம் 3 லட்சம் ரூபாயை திருப்பி அளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மேற்படிப்பு படிக்கும் மாணவி பவித்ரா என்பவர் கொரோனா காலத்தில் பணியாற்றதற்காக வழங்கப்பட்ட ஊதிய தொகையான 3 லட்சம் ரூபாய் தனது வங்கிக் கணக்கில் இருந்து பேடிஎம் மூலம் திருடப்பட்டதாக கூறி சம்பந்தப்பட்ட வங்கி சைபர் கிரைமில் புகார் அளித்திருந்தார். ஆனால் பணத்தை திருப்பித்தர வங்கி நிர்வாகம் மறுத்துவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்து பணத்தை திரும்பி பெற உத்தரவிடக் கோரியும் அந்த புகார் மீது உரிய விசாரணை நடத்தக் கோரியும் பவித்ரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது தனியார் வங்கி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பணம் மாணவியின் வங்கிக் கணக்கில் இருந்து காணாமல் போகவில்லை எனவும் அவரின் பேடிஎம் கணக்கில் இருந்தே காணாமல் போனதால் வங்கி இதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது என வாதிடப்பட்டது. பேடிஎம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்கள் நிறுவனத்தில் பணப்பரிவர்த்தனை செய்வது மிகவும் பாதுகாப்பானது எனவும் வாடிக்கையாளருக்கு தெரியாமலோ அல்லது அவர் வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றவர்களுக்கு பகிராமலோ பணப்பரிவர்த்தனை நடைபெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. பேடிஎம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையிலான பணப்பரிவர்த்தனைகளில் தாங்கள் தலையிடுவதில்லை என ரிசர்வ் வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் மின்னணு பணப்பரிவர்த்தனைகள் செய்யும்படி பொதுமக்களை ஊக்குவிக்கும் நிலையில் மோசடிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் பொழுது வாடிக்கையாளர்கள் அழைக்கழிக்கப்படுவதாக நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் எந்த தவறும் செய்யாத நிலையில் மாணவி தனது பணத்தை பறிகொடுத்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி விதிப்படி பாதிக்கப்பட்டவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வங்கி நிர்வாகம் பேடிஎம் நிறுவனமும் மாறி மாறி பறிபடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என தெரிவித்துள்ள நீதிபதி 2 வாரங்களில் மாணவியினுடைய பணத்தை திரும்ப அளிக்க வேண்டும் என பேடிஎம் நிறுவனத்திற்கு உத்தரவிடும்படி ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிட்டிருக்கிறார்.